பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் பிஸ்கெட் மாரி பிஸ்கெட் வந்து ஒரு 10 வச்சுருக்கேன். அது வந்து பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு அரை கப் வச்சுருக்கேன். கேரமலைஸ்டு கேஷ்யூஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து ஐஸ்கிரீமில் வந்து கேரமலைஸ்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இது கஸ்டர்ட் ஐஸ்கிரீம், இது வந்து கேரமலைஸ்டு கேஷ்யூஸ் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டு ஐஸ்கிரீம் வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நீளமோ இல்லை ஸ்கொயர் பாக்ஸ் வந்து எடுத்து இது மாதிரி ரேப்பர் வந்து உள்ளே நீட்டாக வந்து உள்ளே பேக் பண்ணி இது மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து எல்லாம் அடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்கெட் அடுக்கிக்கலாம். இது காட்டுறேன். இது போல் பிஸ்கெட் வந்து நான் சின்ன சின்னதாக பண்ணி வந்து கீழே ஃபஸ்ட்டு ரோ அடுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு லேயர் வந்து ஐஸ்கிரீம் தடவிட்டேன். இப்போ வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இஷ்டம் இருந்தால் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் போடுறேன். நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட வந்து போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் நட்ஸ் வந்து நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நட்ஸ் எல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம்லாம் வந்து ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருந்தால் கூட உங்களுக்கு பிளட் கவுன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு இது போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு லேயர் வந்து ஐஸ்கிரீம் போடுறேன். இப்போ இன்னொரு லேயர் நான் ஐஸ்கிரீம் போட்டேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம பிஸ்கெட் அடுக்கிடலாம். உங்களுக்கு எப்படி பிரியமோ வந்து வச்சுக்கலாம். வேறு பிஸ்கெட்ஸ் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் பண்ணலாம், குளுக்கோஸ் பிஸ்கெட் பண்ணலாம், அது மாதிரி உங்களுக்கு சாக்லேட் பிஸ்கெட்ஸை வச்சு பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம் போகிறோம். இப்போ வந்து ஒரு லேயர் நம்ம திருப்பியும் வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் டூட்டு ஃப்ரூட்டி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காக. இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் எல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமில் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அது வந்து பிடிக்காதவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பிஸ்கெட்டும் போட்டுக்கலாம். எல்லாம் முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து கொஞ்சம் கேரமலைஸ்ட் கேஷ்யூஸ் கூட வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு கிரஞ்சி எஃபெக்ட் இருக்கும் இது சும்மா கூட வந்து நீங்க குழந்தைகளுக்கு இந்த கேரமலைஸ்ட் கேஷ்யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம இது கொஞ்சம் அழுத்தி விட்டுறலாம் இதுக்கு மேல நான் கொஞ்சம் ஒரு ஒரு thin layer வந்து ஐஸ்கிரீம் போட்டுறேன் இப்போ நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் இப்போ வந்து எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரீசர்ல வெச்சிரலாம் இப்போ நம்ம ஃப்ரீசர்ல வெச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 hours கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை எடுக்கறேன் கொஞ்சம் வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு இதை தூக்கினா அப்படியே வந்துரும் இப்போ நம்ம பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதல வந்து நம்ம ஃப்ரூட்டி டூட்டி ஃப்ரூட்டி போட்டுறோம் வெறிச்சம் பழம் போட்டுறோம் நட்ஸ் எல்லாம் போட்டுறோம் கேரமலைஸ்டு காஷ்யூஸ் இன்னும் நீங்க வந்து இன்னும் ரிச்சா வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு கூட நீங்க நல்லா பண்ணலாம் ரொம்ப ஒரு சிம்பிள் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க இன்னும் எங்களோட நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ